பிஸ்கெட் நிறுவனமான ஓரியோ ஒரு செக்யூர்டு வால்ட்டை கட்டியிருக்காங்க. இந்த ஓரியோ வால்ட் எங்கே இருக்குது அண்ட் இந்த வால்ட் ரூமில் என்னெல்லாம் இருக்குது? ஸோ ஓரியோ நிறுவனம் இந்த வால்ட்டை கட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்ன, இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் டாக். டுவெண்ட்டியில் நாசா ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஆஸ்ட்ராய்ட் 2018 VP1 சொல்லப்படுற ஒரு எரிக்கல் வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இதை கேட்ட ஒரு காமன் மேன், அதாவது நம்மளை மாதிரி ஒருத்தர் சொல்லலாம், ஒரு கிரேசி ஃபேன் ஆஃப் ஓரியோ பிஸ்கெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டேன்னா, அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அர்த், ஸோ ஐ வண்டர் ஹூ வில் சேவ் த ஓரியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிக்கல் வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஓரியோ பிஸ்கெட்டை யார் பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாங்க. ஸோ பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த எரிக்கல் வந்து பூமியை நோக்கி வரத்துக்கான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.41% தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போஸ்ட் பண்ணுறாரு. இந்த ட்வீட்டை வந்து ஓரியோ கம்பெனி பார்த்துட்டு அப்போ தான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இஃப் சப்போஸ் நாளைக்கே வந்து உலகம் அழிஞ்சிச்சுன்னா ஓரியோ பிஸ்கெட்டை யார் காப்பாற்றுறது? ஸோ ஒன் ஆஃப் த டாப் பிராண்டாக இருக்கிற இந்த ஓரியோ வந்து அழிஞ்சிருமா? ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டில் வந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஓரியோ வால்ட். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் வச்சு இவங்க ஒரு வால்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைனுமே கொண்டு வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஓரியோ வால்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த இடத்துல ஓரியோ குக்கீஸ் அண்ட் ரெசிபீஸை வந்து ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிளானை வந்து அகெயின் ஓரியோ வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்வீட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா செம வைரலாக போகுது, நிறைய பேரால் வந்து ஷேர் பண்ணப்படுது. ஸோ அதாவது ஓரியோ வந்து ஒரு வால்ட்டை க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நிறைய பேர் பேசப்பட்டது. இந்த ஓரியோ வால்ட் கட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷனாக இருந்ததே குளோபல் சீட் வால்ட். இந்த குளோபல் சீட் வால்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சீட் வால்ட், கிட்டத்தட்ட ஒரு சீட் பேங்க்குன்னு சொல்லலாம், ஒரு ஃபியூச்சருக்காக கட்டப்பட்ட ஒரு வால்ட். அண்ட் ஈவன் இதை பற்றி நம்ம சேனலில் கூட நம்ம பேசியிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா அதை பாருங்கள். ஸோ இந்த குளோபல் சீட் வால்ட்டோட ஒரு பேஸ் வச்சு தான் இந்த ஓரியோ வந்து இவங்களோட வால்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, அதாவது நார்வேயில் ஸ்வால்பார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீஜனில் தான் இருக்குது. இந்த குளோபல் சீட் வால்ட் பார்த்திங்கன்னா ஸ்வால்பார்ட் ரீஜனில் இருக்கிற ஸ்பிட்ஸ்பர்கன்ற ஒரு மலையில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஓரியோ வால்ட் எங்கே இருக்குன்னா, அந்த குளோபல் சீட் வால்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கீழே ஒரு ரோட் க்ராஸ் பண்ணி வந்தால் கீழே ஒரு ரீஜனில் இந்த ஓரியோ வால்ட் கட்டியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த ஆர்க்டிக் சைடில் இருக்கிற இந்த நார்வே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டஸ்ட் ரீஜன் சொல்லலாம், அதாவது ஃபுல்லாகவே வந்து பனி நிறைஞ்ச மலைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து இவங்க ஒரு ஓரியோ வால்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பிளேஸ் தான் வந்து உலகத்துலேயே வந்து ஒரு சேஃபான ஒரு செக்யூர்ட் பிளேஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளோபல் சீட் வால்ட் வந்து கட்டியிருக்க இடத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் கீழே இந்த வால்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்து ஒரு டனல் மாதிரி போகுது. ஸோ அந்த டனலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வால்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த வால்ட் ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ், அதாவது பிஸ்கெட் பாக்ஸஸை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரியோ பிராண்டோட ரெசிபீஸ் ஆகட்டும், பவுடர்டு மில்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வால்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மைலார் பேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேக்கில் தான் வந்து இந்த பாக்ஸஸ், அதாவது இந்த பிஸ்கெட் பாக்ஸஸ்லாம் அந்த பேக்கில் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது சேஃபாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஹை டெம்பரேச்சர் போனாலும் சரி, எவ்வளோ லோ டெம்பரேச்சர் போனாலும் சரி, அந்த பிஸ்கெட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு பேக்கில் வந்து அவங்களா டிசைன் பண்ணி அங்கே பொருத்தப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஓரியோ வால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனோட ரெக்வஸ்ட்னால கட்டப்பட்ட ஒரு வால்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 அன்னைக்கு இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வால்ட் வந்து அக்டோபர் 22, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 22 டேஸ்லேயே வந்து இந்த ஓரியோ வால்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாசா வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த வால்ட்டை கட்டி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயும் அவங்க இருந்தாங்க. பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வருது வராதுன்றது வந்து ஒரு செகண்டரி பாயிண்ட் தான். பட் ஓரியோ வந்து மைண்டில் வச்சிருந்த ஒரே பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ ஷுட்ஸ் சர்வைவ் ஃபார் ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சருக்கு இந்த ஓரியோ ப்ராடக்டை நம்ம கொண்டு போகணும். ஸோ உலகமே அழிஞ்சாலும் ஓரியோ வந்து சர்வைவ் ஆகணும். ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் தான் இந்த ஒரு வால்ட்டை கட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வால்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக கட்டியிருக்காங்க, அதாவது
ஆஸ்ட்ராய்ட் ப்ரூஃப்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதாவது எந்த ஒரு எரிமலையினாலேயோ இல்லை எர்த்குவேக்னாலேயோ எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னாலேயோ இந்த வால்ட்டை வந்து அழிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஓரியோ பிஸ்கெட் வந்து இங்கே சேஃபாக இருக்குது அண்ட் ஈவன் அதோடய ரெசிபீஸ்லேருந்து எல்லாமே வந்து ஃப்யூச்சருக்கு இது கேரி அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓரியோ வில் சர்வைவ் ஃபார் ஃப்யூச்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.